கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாதாக. நாளிலும் நாம் தெரிந்து கொண்ட தலைப்பு சத்துவத்தின் வல்லமையில் வெல்லப்படுங்கள். அதற்கு ஆதாரமாக எபேசியர் 6:10. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் வெல்லப்படுங்கள். ஹல்லேலூயா. கடவுள் எனக்கு வாக்களித்ததை நிறைவேற்ற வல்லவர் என்று நிச்சயமாய் நம்பினதாலே நான் நம்பிக்கையில் வல்லவனானே. கடவுள் எனக்கு வாக்களித்ததை நிறைவேற்ற வல்லவர் என்று நிச்சயமாய் நம்பினதாலே நான் நம்பிக்கையில் வல்லவனானேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தானு ஒரு சொல்லால விரட்டிவிட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே இந்த காலை வேளையிலே அன்போடு கூட வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே நாம் பலப்பட வேண்டும். பிலிப்பியர் 4:13 சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவருடைய பலன் மாத்திரம் இருந்தால் நம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். சங்கீதம் 84:5 சொல்கிறது, உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் சபையான வழிகளை கொண்டிருக்கவர்களும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. தாவீது அவர் நினைச்சார் ஆண்டவருடைய பலனால் எல்லாவற்றையும் செய்தார்னு சொல்லி பார்க்கிறோம். சங்கீதங்கள் எழுதிய தாவீது ஆண்டவர் அநேக பாடுகளின் வழியாக அவரை வழிநடத்தினார். அவரோடு கூட கர்த்தர் இருந்தார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவது அவர் கரடியை வீழ்த்தினார். ரெண்டாவது சிங்கத்தை பிடித்து அதன் வாய்க்கு ஆட்டுக்குட்டியை தப்புவித்தார். மூன்றாவது கோலியாத்தை கவலில் அடித்து அவர் வீழ்த்தினார். நான்காவது பெலிஸ்தரையும் மற்ற சத்துருக்களையும் அவர் சங்கரித்தார். அதை சொல்கிறார் சங்கீதம் 84:4, அவர் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். ஹல்லேலூயா. முதலாவது கண்மலையைப் போல பலன் நமக்கு தருகிறாராம். எசையா 17:10 சொல்லுது, உன் பலனாகி கண்மலை நினையாமல் ரட்சிப்பாக தேவனை நாம் மறந்து போனோம், அதனால்தான் நாம் பலனற்று இன்றைக்கே காணப்படுகிறோம். எசையா 40:29 சோர்ந்து போவனுக்கு அவர் பலன் தந்து சத்துவம் இல்லாதனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீதிமன்றம் 24:10 சொல், ஆபத்து காலத்திலேயே நீ சோர்ந்து போயான பலன் குறுகினது. யோவான் 1:42 கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம், கண்மலை பாறை என்று சொல்லி அவர் சொல்கிறதே பார்க்கலாம். மறுதளித்த பேதுரு பின்னால் பின் ஆவியினாலே அவர் பலனை கொண்டு அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்ந்தார்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ சில 1:8 பரிசுத்தாவி எங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரெண்டாவது காண்டாமிருகத்தைப் போல பலன் நமக்கு தருகிறார். என்னாகவும் 23:24 சொல்வது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் என்ன செய்கிறான், மன்னாவினால் போஷித்து யானையின் பலனை யானை அறியாதது போல அவர்கள் இஸ்ரவேல் தங்கள் பலனை அவர்கள் அறியவில்லை. 100 சிங்கம் சேர்ந்தால் கூட ஒரு காண்டாமிருகத்தை எதிர்த்து நிற்கவே முடியாதான். யானை கூட்டத்தை எதிர்த்து கொம்பினால் குத்தி அது கிழித்து விடும். அதே போல் உங்களை எதிர்க்க ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடிப்போ. அதனால கர்த்தர் உங்களுக்கு காண்டாமிருகத்தைப் போல பலனுக்கு வந்து உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது அவர் நமக்கு கழுகை போல பலன் தருகிறார். ஹல்லேலூயா. எல்லா பறவைகளிலும் மகா பலன் உள்ள பறவை கழுகு தாங்க. அதுக்கு சட்டைகளிலே பலன் இருக்குது, அவருடைய அழகில் அதுக்கு பலன் இருக்குது, அது கால்களிலே பலன் இருக்குது. இழந்த பலனை மீண்டுமா என்ன செய்வான், மலையில் உச்சியிலே சென்று மறைவிலே உட்கார்ந்து அது பலனை பெற்றுக்கொள்ளும். சரி, 103:5 சொல்கிறாரு, கழுகின் வயது வாழ வயது போல ஆகிறது. அதுபோல் விஞ்ஞானிகள் கழுகோட வயது எதிரிக்கும் கண்டுபிடிக்கவே முடியும். எசையா 40:31 சொல்கிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டையில் அடித்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. கழுகு எப்படி புது பலன் அடைகிறது, வயது மூப்பு அடைக்கும் போது தனியாக மலை இடுக்கிழப்பி உட்கார்ந்து கண்மலையிலுமே அடித்து 10 இறகுகளை உதித்தினா புது இறகு முளைக்க வரைக்கும் அமைதியாக இருக்குமா. 40 புது பலன் அடைந்து வாழ வயதோடனே சொல்வது உன்னதமாய் உயர்ந்து ஓங்கி அது பறக்கணும். அதே போல் என்னை கேட்டுக்கொண்டு அருமையான தேவையில்லை, இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் சத்துவத்தின் வல்லமையில் பலப்பட முடியா இந்த காலை வேளையில் அழைக்கிறார். கண்மலை போல பலன் தருகிறார் அவர். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை நமக்கு தருகிறார் அவர். கழுகை போல பலன் தருகிறார். அப்படிப்பட்ட பலனை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நாட்கள் வரைக்கும் சாட்சியாய் வாழ்வதற்கு கர்த்தர் தாமே உங்களுக்கும் எனக்கும் கிருபையும் ஒத்தாசியும் தருவாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.